சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற திங்ஸ் வந்து நூல்கண்டோட அந்த பிளாஸ்டிக் டியூப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ரீயூஸ் ஐடியா. இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு தண்ணியில் கம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். திக் டியூப்பில் நம்ம டிஷ்யூ பேப்பரை வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அந்த கம்மையும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது மேலே இதில் யூஸ் பண்ணி நம்ம டிஷ்யூ பேப்பரை ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு பேஸ்க்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் அதில் வந்து பென்சிலில் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டேன். எனக்கு எந்த டிசைன் வேணுமோ ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் க்ளே யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சிற்பக்கார் க்ளே தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹோம்மேடு க்ளே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசைன் மேலேயே நம்ம வந்து க்ளேவை வந்து த்ரெட்டு மாதிரி ஒட்டி வச்சுட்டு அந்த டிசைன் மேலேயே வச்சு ஒட்ட போகிறோம். கம் யூஸ் பண்ணால் சீக்கிரம் வந்து ஸ்டிக் ஆயிரும், அதனால் நான் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த ஃபுல் டிசைனும் இதே மாதிரி நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். சென்ட்ரு பார்ட்டில் மட்டும்தான் இந்த டிசைன் வரும், பேக் சைடில் வந்து எந்த டிசைனும் இருக்காது. பாதி இது நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி தான் பேலன்ஸையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். க்ளே வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளே எடுத்து கூட பண்ணிக்கலாம், அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீதி இருக்க க்ளேயில் வந்து லீஃப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். திலகம் ஷேப்பில் செஞ்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லீஃப் ஆயிரும். ஸோ அதில் வந்து நான் நைஃப் யூஸ் பண்ணி அந்த டிசைன் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி 16 பீசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த டிசைனோட சைடில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து இந்த சைடில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் பிடிக்கலாட்டி ஃப்ளவர் மாதிரி செஞ்சு கூட சைடில் ஒட்டிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக அந்த டியூப் ஃபுல்லாக வேணும்னாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சென்ட்ரு பார்ட் மட்டும் போதுங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒன் டே ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கலரிங் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ளவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது கிரீப் பேப்பர். நீங்கள் நார்மல் கலர் பேப்பர் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து ஒரு பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 30 பெட்டல் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இங்கே நான் டூத்பிக் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃப்ளவர் வந்து கட்டுறதுக்காக. உங்கள்கிட்ட ஃப்ளவர் வயர் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் இங்கே டூத்பிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக எப்படி பூ கட்டுவீங்களோ அதே மாதிரி தான் கட்டணும். ஒருவேளை உங்களுக்கு கட்ட தெரியலாட்டி கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கிரே பேப்பர் யூஸ் பண்ணும்போது அது ஃப்ளவர் பார்க்க வந்து அந்த ஒரிஜினல் ஃப்ளவர் எஃபெக்ட் இருக்கும் நார்மல் கலர் பேப்பரை விட. அதனால தான் நான் இங்கே இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் பிடிக்கலாட்டி வேறு ஏதாவது ஃப்ளவர் மாதிரியும் நீங்கள் செஞ்சு ஃப்ளவர் வாஸில் வச்சுக்கலாம். இதே மாதிரி வரிசையாக எல்லா ஃப்ளவர்ஸையும் வச்சு கட்டிக்கணும் வேண்டியதான்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்டை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ளவர் ரொம்ப பெருசாக இருக்குன்னா 30 petals கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை சின்னதாகவே போதும்னா ஃப்ளவரோட சைஸை பொறுத்து எடுத்துட்டால் போதும், 20 எடுத்தாவே போதும். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கலரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 3 colors யூஸ் பண்ணலாம், பிங்க், எல்லோ, கோல்டு. இப்போ வந்து பிங்க் கலரை வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் டியூப் ஃபுல்லாகவே வந்து நம்ம பிங்க் கலரிங் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். எல்லோ கலர் வந்து நான் க்ளே பாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். கலர் கொடுக்கறது வந்து நம்ம சாய்ஸ் தான். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலாட்டி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை கொடுத்துக்கோங்க. லீஃபுக்கு ஒரு கலர், அந்த கொடிக்கு ஒரு கலர்னு கொடுக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து ரெண்டுக்குமே வந்து எல்லோ கலரே கொடுக்க போகிறேன். இந்த லீஃபுக்கும் அந்த கொடிக்கும் கொடுக்கும்போது மட்டும் தின் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அந்த பிங்க்கில் படாமல் கொடுக்கணும். இப்போ இதில் கோல்டு கலர் யூஸ் பண்ணி லைட்டாக டச் பண்ணி விட போகிறோம். இது ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. பார்க்க ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், ஷைனாக. ஓகே, இதை ஃபுல்லாக கொடுத்துட்டு இதோட லுக் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை. இப்போ அந்த ஃப்ளவரை வந்து நம்ம அந்த கோன் மேலே வச்சு பிளேஸ் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் டியூப் மேலே வச்சு அதுக்கு நல்லா ஃபெவிகால் கம் வச்சு ஒட்டிக்கலாம். இது பேப்பர்னால ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. நான் இங்கே எல்லோ கலர் கொடுத்துருக்கனால மேலே வந்து ரெட் கலர் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது ஸ்கை ப்ளூ கலர், ஸோ அதனால் எல்லோ ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஸ்டிக் டியூப்னால ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து டபுள் ஸ்டாம்ப் செல்லோ டியூப் யூஸ் பண்ணி செவத்தில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இல்லாட்டி டிவி மேலே ரெண்டு சைடும் அழகாக ஃப்ளவர் வாஸ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வித்தியாசமான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.